நியூட்ரல் பேபி, வேர்ல்டு ஃபஸ்ட் கார்பன் நியூட்ரல் பேபி நம்ம ஒரு இங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கோம். அதில் என்ன இருக்கேன்னா, இப்போது எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ நம்மளுடைய நாட்டில் நம்ம உலகத்தில் கார்பன் எமிஷன் ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் தெரியுது. இது போக போக இன்னொரு கண்டிஷன் கொஞ்சம் இன்னொரு மோசமான ஆகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ், இன்றைக்கி கிடைச்ச அவேர்னஸ் மக்களுக்கு, நிறையா ஃபேமிலிஸ்க்கு கார்பன் நியூட்ரல் பேபி ஆதிவி மூலமாக, இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயங்கள். எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப மீன்ஸ் மகிழ்ச்சி இருக்கு. பசுமை தமிழ் இயக்கம் ஒரு மிக ஒரு முக்கியமான இயக்கம். இந்த நம்ம தமிழ்நாட்டில் நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசியும் இருக்குது, நம்மக்கிட்ட ஸ்டேட் ஃபாரஸ்ட் பாலிசியும் இருக்குது. அதில் அதேபடி 33% நம்ம உடைய பூமி காடு மற்றும் மரம் பரப்பைக்கு உள்ளே கொண்டு வரணும், ஒரு 10 வருஷத்துக்கு உள்ளே. இது நம்மளுடைய இயக்கம், பசுமை தமிழ் இயக்கம் நம்ம கவர்மெண்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் நமக்கு என்ன இருக்கு, இது வரைக்கும் நம்ம 7 கோடி செடிகள் எல்லாம் நட்டிருக்கோம் தமிழ்நாட்டில். அதில் 4.5 கோடி 2033-34 இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு உள்ளே நட்டிருக்கோம். அதில் 45 லட்சம் மரங்கள் பப்ளிக் என்ஜிஓஸ் மட்டுமே நட்டிருக்காங்க. அப்போது அப்லோட் பண்ணியிருக்காங்க நம்மளோட வெப் போர்ட்டலில், www.greentnmission.com. இப்போது சிராக்கு மிஸ்டர் தினேஷ் நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணி 1 லட்சம் மரங்கள் கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நான் ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் ஒரு பசுமை தமிழ் இயக்கம் மூலமாக நம்ம 1 லட்சம் மரங்கள் செடிகள் அவங்க கொடுத்துருக்கோம். பட் என்னுடைய ஆசை இருக்கேன், அது எல்லா செடிகள் போட்ட செடிகள் கண்டிப்பாக மரங்கள் ஆகணும். அண்ட் நான் மக்களை அப்பீல் பண்ணுறேன், இந்த எல்லா மக்களை அப்பீல் பண்ணுறேன், தட் நீங்கள் செடிகள் வைக்கும்போது குழந்தை மாதிரி எல்லாம் பார்த்துட்டு, அது எல்லா செட்லிங்ஸ் ஒரு யங் அடல்ட் மாதிரி நம்ம ஆகிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு மரங்கள் ஆகணும். அப்போது நம்ம நாட்டோடய கார்பன் எமிஷன் பொல்யூஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, ஏர் குவாலிட்டியில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹெல்த்தோட நிறையா இஷ்யூஸ் இருக்கு, அதை எல்லாம் காப்பாற்றலாம். அப்போது நம்ம இதே பியாண்ட் சஸ்டைனபிலிட்டி ஒரு இங்கே இன்றைக்கி ஒரு இதே கிடைச்சிருக்கேன், எனக்கு பிரின்சிபல் பியாண்ட் சஸ்டைனபிலிட்டி நம்ம கொண்டு போகணும். அது மீடியாவுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு, பிகாஸ் மீடியா மூலமாக தான் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் தட் பசுமை தமிழ் இயக்கம் என்ன. பசுமை தமிழ் இயக்கம் கவர்மெண்ட்டோட இயக்கம் மட்டுமே கிடையாது, பசுமை தமிழ் இயக்கம் இருக்க மக்களாக இயக்கம் ஆகணும், பீப்புள்ஸ் மூமெண்ட் ஆகணும், பீப்புள்ஸ் மிஷன் ஆகணும். அப்போது தான் நமக்கு ஒரு திருப்தி வரும். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், ஒரு குடும்பமே தினேஷும் அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா மாமியார் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த மரத்தை வளர்ப்பதை பற்றியும் அதனால் கார்பன் எமிஷன் எவ்வளோ பாதிப்பு இருக்குதுன்னு தெரியும். இதில் என்ன ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் எங்கெல்லாம் செல்கின்றனோ அங்கெல்லாம் அந்த பெண்களுக்கு எப்படி இந்த குழந்தைக்காக வந்து 6000 மரம் வளர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்க வளர வர அந்த 6000 மரமும் வளரும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பெண்களும் வந்து மரங்கள் செடிகள் இந்த எல்லாத்தையும் அதை மட்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் இங்கே முன்னெடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பருவகால நிலை சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்குது. ஸோ வர ஃப்யூச்சரில் இருக்க பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி விஷயங்கள் நாம் செய்ய வேண்டும். வணக்கம், என் பேர் தினேஷ், இந்த சீராக்குன்ற இயக்கத்துடைய ஃபவுண்டர். நான் ஃபவுண்டர் மட்டும் இல்லாமல் இந்த சீராக்கு தொடங்கினதே என் பொண்ணால் தான், அவள் பேர் ஆதவி, பட் நோவான் தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவள் தான் இந்த வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கார்பன் நியூட்ரல் பேபி, அதோடைய துவக்கம் தான் இந்த சீராக்கு. அவ்வளோ மாதிரி மற்ற குழந்தைங்களும் கார்பன் நியூட்ரல் ஆகணும்ன்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த அவளுக்காக ஒரு 6000 மரம் விவசாய நிலத்தில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வச்சுருக்கோம். அதுக்கான ரெகக்னேஷன் ஈவெண்ட் தான் இது, இங்கே எங்களுக்கு ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டுடைய ரெகக்னேஷன் கிடச்சிது. அது இல்லாமல் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய கிரீன் மிஷின் அம்பாசிடரா, சைல்டு அம்பாசிடர், இவர் தான் யங்கஸ்ட் அம்பாசிடர். ஸோ இது ஒரு பெரிய ரெகக்னேஷன். ஸோ இது நெக்ஸ்ட் லெவல் போகும், யுனைடெட் நேஷன் ஃபாரினில் போய் ஐநாவில் வந்து இது ரெப்ரசென்ட் பண்ணும், பிகாஸ் இது ஒரு பெரிய விஷயம், உலகத்திலேயே ஒரு முதல் விஷயன்றது. இதை நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். மேலும் லைக் சீராக்கு மூலிமா போன வருஷம் 160,000 மரம் வைக்கப்பட்டது, இந்த வருஷம் ஒரு 500,000 மரம் கிரீன் தமிழ்நாடு மிஷின் அப்புறம் அதர் கம்பெனிஸோடு சேர்ந்து பிளான் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் போயிட்டுருக்கு. இது எல்லாமே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கான மரமாக இருக்கும். இது எல்லாருமே எல்லா பேரண்ட்ஸுமே பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.